எல்லா தொழில் நிறுவனங்களையுமே இந்த 12 மணி நேர வேலைங்கிறது சட்டபூர்வமாக இருக்கோ இல்லையோ அது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இப்போது அதை சட்டமாக்குறதுனால என்ன பிரச்சனை? எந்த விதமான வரைமுறையும் இல்லாமல் வேலை நேரத்தை நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மிகப்பெரிய தொழிலாளனுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ஒரு அழிவை நோக்கிய தாக்கமாக தான் இருக்குங்கிறத நாங்கள் கவலையோடு பார்க்குறோம். இதனால் வந்து லாபம் அடைய போகிறது முதலாளிகள் தரப்பு. இதனால் தொழிலாளிகள் தரப்புக்கு என்ன லாபம்? லாபம் அப்படிங்கிறது நோக்கம் இல்லாமல் நான் வந்து தொழில் செய்ய வரல. எங்களுடைய வியாபாரமும் எந்த விதத்திலும் ஒரு நஷ்டத்தை சந்தித்து விடக்கூடாது. இன்றைக்கும் பல நிறுவனங்களில் ஓவர் டைம் வேலைக்கு வரலன்னா வேலைக்கு வேண்டாம்னு சொல்கிறது இன்றைக்கும் இருக்குது. வணக்கம் திருப்போர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு ஒரு மிக முக்கியமான ஒரு சட்ட மசோதாவை முன்னெடுத்து இருக்கிறது. 8 மணி நேர வேலை நேரத்தை 12 மணி நேர வேலை நேரமாக உயர்த்தி இந்த மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஒரு நாளின் 24 மணி நேரத்தில் 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்று 3 சமபங்காக பிரித்ததுதான் மனிதகுல வரலாற்றின் மிக மகத்தான ஜனநாயக நடவடிக்கை என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 150 காலம் போராடி பெற்ற 8 மணி நேர வேலை என்ற உரிமையை மறுக்கும் விதமாக இப்படிப்பட்ட ஒரு சட்ட மசோதா நிறைவேறியிருக்கிறது. இது திருப்பூர் பனியன் தொழிலுக்கு சாதகமானதா, தொழிலாளர் நலனுக்கு உகந்ததா என்பது குறித்து உரையாடுவதற்காக நம்முடைய திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் துணை செயலாளர் திரு குமார் துரைசாமி அவர்கள் வந்திருக்கிறார். சிஐடியுனுடைய பனியன் தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு சம்பத் அவர்கள் நினைந்திருக்கிறார். உரையாடுவோம். வணக்கம். நான் உங்ககிட்ட இருந்தே வரேன். இதை வந்து ஒரு வழக்கமாக வந்து பல்வேறு தொழில்களில் எல்லா தொழில் நிறுவனங்களையுமே இந்த 12 மணி நேர வேலைங்கிறது சட்டபூர்வமாக இருக்கோ இல்லையோ அது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இப்போது அதை சட்டமாக்குறதுனால என்ன பிரச்சனை? திருப்பூர் பனியன் தொழிலில் இன்றைக்கி 8 மணி நேர வேலைங்கிறது தான் சட்டம். ஆனால் சட்டம் இருக்கிற போதே பல நிறுவனங்கள் இதைய ஓவர்லுக் பண்ணி இன்றைக்கும் 12 மணி நேரம், 16 மணி நேரம் சட்டத்துக்கு உட்பட்டும் சட்டத்தை மீறியும் சில நிறுவனங்கள் இயங்கிறத நாம் பார்த்துட்ருக்குறோம். அப்படி இருக்கிற போது இன்னைக்கு சட்ட ரீதியாகவே 12 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிற போது ஏன் இப்படி ஒரு சட்டத்தை அரசு கொண்டு வருதுங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னு சொன்னால் சட்டம் இருக்கிற போதே சட்டத்தை மீறி 12 மணி நேரம் வேலை வாங்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் அங்கீகாரம் கிடைச்சாச்சுன்னு சொன்னால் இது 12 மணி நேரத்தோடு நிற்காதுங்கிறது தான் ஒரு கேள்வி. இப்போ அரசு சொல்கிறது என்னன்னு சொன்னால் வாரத்துக்கு 48 மணி நேரம் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இப்படி நிற்காது. ஏன்னா இப்போ சட்டம் இருக்கிற போதே சராசரியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓவர் டைம் வேலை நேரத்தை கூட மீறி பல நிறுவனங்கள் 16 மணி நேரம் தினசரி வேலை செய்யக்கூடிய நிறுவனங்கள் இன்றைக்கும் இருக்குது. அப்படி இருக்கிற போது இந்த சட்ட அனுமதி கிடைச்சாச்சுன்னு சொன்னால் எந்த விதமான வரைமுறையும் இல்லாமல் வேலை நேரத்தை நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மிகப்பெரிய தொழிலாளனுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ஒரு அழிவை நோக்கிய தாக்கமாக தான் இருக்குங்கிறத நாங்கள் கவலையோட பார்க்குறோம். அரசு தரப்புல வந்து அந்த 48 மணி நேரம் அந்த வேலை நேரங்கிறது எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது அடுத்து சொல்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் 48 மணி நேரம் வேலை வாரத்துக்கு 48 மணி நேரம் இப்போ தொழிலாளி கேட்குறான்னு வைங்க, தொழிலாளி கேட்குறோம் அது எதுக்குங்க 4 நாள் 48 மணி நேரம் நாங்கள் 2 நாள் செஞ்சு முடிச்சோன்னு சொன்னால் அரசு ஒத்துக்குமா? அது எப்படி சரியா இருக்கு? வாய்ப்பில்லை. ஏற்கனவே 8 மணி நேரம் வேலைங்கிறது பல்வேறு அறிவியல் ஆய்வுக்கு பிறகுதான் 8 மணி நேரம் வேலைங்கிறது இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற போது 48 மணி நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் 2 நாள் 48 மணி நேரம் வேலை செஞ்சிடுறேன், பாக்கி எனக்கு 5 நாள் லீவ் கிடைக்கும்னு சொன்னால் அதை அரசு ஏற்றுக்குமா அல்லது இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஏற்றுக்குமா? அது சாத்தியம் இல்லை, அது நியாயமும் அல்ல. அது வந்து உடனடியாக அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம்னா இப்போ இருக்கிறதுலையே கூடுதல் வேலை நேரத்துக்கு தொழில் பாதிக்காமல் உற்பத்தி அதிகரிப்பதற்கும் வேலை நேரத்தை அதிகரிப்பதற்குமான எல்லா வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்திலேயே இருக்கிற போது அதை மீறி வேலை நேரம் அதிகரிக்கிற போது
அரசாங்கமே அதுக்கு அதிகாரப்பூர்வமாக அனுமதி கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அது ஒரு எல்லையில்லாத வேலை நேரமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற அச்சத்தில் தான் இந்த சட்டம் பனியன் தொழிலை மிகப்பெரிய பாதிப்புக்கு, பனியன் தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்கும்னு நாங்கள் கருதுகிறோம். சார், இப்போ உங்ககிட்ட திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு சில ஒரு மாதங்களுக்கு முன்பாகவே வந்து அந்த காலாண்டுக்கான ஓவர் டைம் காலவரம்பை வந்து நீங்கள் 75 மணி நேரத்திலிருந்து 115 மணி நேரமாக உயர்த்தணுங்கிற ஒரு கோரிக்கை வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி அரசு வெளியிட்டிருக்கிற இந்த அறிவிப்பு, நீங்கள் தொழில்துறை சேர்ந்த உங்களை போன்ற பலரும் வந்து அதை வந்து வரவேற்று தான் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. எந்த அடிப்படையில் இதை வரவேற்கிறீங்க? முதல்ல வந்து இந்த தொழிலாளர்களுக்கான உரிமை அப்படிங்கிறது வந்து 150 வருட கால போராட்டம். அது பல்வேறு வரலாறுகளை கொண்டது. பல நிலைகளில் பல தலைவர்கள் பல உயிர் தியாகங்கள் செய்து பெற்று கொடுத்த ஒரு உரிமை. அதை வந்து இந்த காலத்திலையும் மறுக்கவோ அதை நாம் வந்து புறந்தள்ளவோ முடியாது. அதன் ஒரு பயனாளியாகத்தான் நான் இன்று இங்கே வந்து ஒரு நிறுவனத்தின் உரிமையாளராக உட்கார்ந்துட்டுருக்கேங்கிறது தான் நிதர்சனம். 115 மணி நேரம் அதிகப்படுத்தி கேட்டதுக்கு காரணம் வந்து அந்த தொழிலாளர்கள் பணி பாதுகாப்போடு எங்களிடம் வேலை செய்ய வேண்டும் என்ற நோக்கமும் மட்டுமல்ல, எங்களுடைய வியாபாரமும் எந்த விதத்திலும் ஒரு நஷ்டத்தை சந்தித்து விடக்கூடாது, எங்கள் நஷ்டத்தை சந்தித்து வருவது மட்டுமல்ல அடுத்த போட்டி நாடுகள் தயாராக இருக்கின்றன, இந்த வர்த்தக வாய்ப்புகளை பறிக்கிறதற்கு தயாராக இருக்கின்றன, அவங்ககிட்டையும் போகக்கூடாது அப்படிங்கிற இத்தனை சேலஞ்சுக்கு இடையில தான் நம்ம இதை தொழிலை நடத்திட்டு இருக்கோம். அதனால தான் அந்த 115 மணி நேரம் அஃபீஷியலாக பணிப்பாக எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை வலியுறுத்தணும். இப்போ இந்த சட்ட மசோதா அமலாயிருக்கு. 48 மணி நேரம் வந்து வேலை பார்க்கலாம், 3 நாட்கள் விடுபடுத்திக் கொள்ளலாம், 12 மணி நேரம் வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது வந்து நிச்சயமாக வந்து மீண்டும் சொல்கிறேன், தொழிலாளர்கள் நம்ம வந்து 150 வருடங்களுக்கு முன் பெற்ற உரிமைகள் எல்லாமே நானும் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய நுகர்வு கலாச்சாரத்தில் நம்மளுடைய தேவைகள் என்னென்ன, இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மனிதனின் தேவையும் அந்த வசதி வாய்ப்புகளையும் தொடர்ந்து வந்து அவங்க வந்து மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சமூக சூழலும் சமூக அழுத்தமும் கொண்ட ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியான சூழலில் வந்து அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு பொருளாதார மேம்பாடு தேவைப்படுது. இன்னைக்கு வந்து ஒரு வண்டியில் பழம் வைத்து வச்சுட்ருக்கிற ஒரு அவரும் சரி, ஒரு தொழிற்சாலையில் தொழிலாளியாக போயிட்டுருக்கிறவரும் சரி, ஒரு தொழிற்சாலையில் ஒரு சூப்பர்வைசர் லெவலில் மேனேஜர் லெவலில் வேலை செஞ்சுட்ருக்கிறவங்க சரி, வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போவதற்காகவும் தங்களுடைய பொருளாதார பின்னணியை வலுப்படுத்திக் கொள்வதற்காகவும் பல்வேறு வேலைகளை செய்கிறார்கள், பல்வேறு முயற்சிகளில் இறங்குகிறார்கள். அப்படியான ஒரு சூழலில் இந்த 12 மணி நேர வேலை வாய்ப்பு என்பது முறையாக நிச்சயமாக இங்கே நிறுவனங்கள் அமல்படுத்தும். அப்படி அமல்படுத்தும் போது அவர்கள் கண்டிப்பாக பயனடைவார்கள், பொருளாதார மேம்பாடும் அடைவார்கள், சட்ட ரீதியான பாதுகாப்பும் பணி பாதுகாப்பும் அவர்களுக்கு உறுதிப்படுத்தப்படும் அப்படிங்கிறத எங்களுடைய தரப்பாக நான் சொல்கிறேன். இயல்பாகவே வந்து ரொம்ப எளிமையாக நான் இதை கேட்குறேன். திருப்பூரில் இருக்கிற பனியன் கம்பெனி அத்தனையிலையுமே பெரும்பாலும் 12 மணி நேர வேலைங்கிறது தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே வந்து அந்த ஒரு பன்னாட்டு நிறுவனங்கள் எதிர்பார்க்குற சில சட்ட விதிகளை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் தொழிலாளர்கள் வந்து தொடர்ச்சியாக 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது வந்து எந்த அடிப்படையில் வந்து அவங்களுடைய ஒரு சமூக மேம்பாட்டுக்கோ, சமூக மேம்பாடுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு தனி மனிதனுடைய மேம்பாடு தான். தனி மனித மேம்பாடுங்கிறது வெறும் பொருளாதாரத்தை மட்டுமே மையமாக வச்சுதான் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 48 மணி நேரங்கிறது தொடர்ச்சியாக அவன் வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்கிறான்னு சொன்னால் அவனுடைய ஒரு தொழிலாளியினுடைய உடல் நலமும் மனநலமும் சரியாக இருக்குமா? அப்படி உடல் நலமும் மனநலமும் சரியாக இல்லாத ஒரு சமூகம் எப்படி ஒரு மேம்பட்ட சமூகமாக மாறும்? மிக அருமையான கேள்வி. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு தரவை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். கடந்த 10 வருட காலமாக வேண்டாம், ஒரு 5-6 வருட காலமாக நம்ம வச்சுக்கலாம். எப்படி ஒரு அபரிதமான வளர்ச்சியை நோக்கி சென்ற திருப்பூர் இந்த ஒரு 5-6 வருடங்களாக ஒரு தேக்க நிலையை அடைந்திருப்பதை நம்ம எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம், அதுக்கான கலந்துரையாடல்கள் நிறையா நடந்திருக்கு. அப்போ அதை ஆய்வுக்கு உட்படுத்தும் போது பிரதானமான காரணங்களில் ஒன்றாக நம்ம பார்க்கறது என்னன்னு சொல்லி சொன்னால்,
ப்ரொடக்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம், எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போ ப்ரொடக்டிவிட்டி எஃபிஷியன்சி அப்படிங்கிற விஷயம் என்ன வருது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு 5000 சதுரடி இருக்கக்கூடிய ஒரு பனியன் தொழிற்சாலை, உற்பத்தி தொழிற்சாலையில் அதற்குண்டான இயந்திரங்களில் நாம் ஒரு நாளைக்கு வந்து அங்கே நிறுவப்பட்ட மெஷினரி கெப்பாசிட்டியில் 2000 பீஸ் நம்ம வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியில் வந்து நம்ம இன்னைக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், அதில் 700லேருந்து 800லேருந்து அல்லது 900 பீஸ் தான் நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இதுவே நமது போட்டி நாடுகளாகட்டும், பெங்களூர் போன்ற ஊர்களாகட்டும், எங்கெல்லாம் வந்து இந்த ஆயுத ஆடை தொழில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களாகட்டும், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 55%, 60%, வியட்நாமில் எடுத்திங்கன்னா 80-85%, பங்களாதேஷில் 70-80% அளவிற்கு எஃபிஷியன்சி இருக்குது. எஃபிஷியன்சி அப்படின்றப்போ இதே 5000 ஸ்கொயர் ஃபீட் நிறுவனத்துக்கு நான் செலுத்தக்கூடிய வாடகையாகட்டும், ஈபி சார்ஜ் ஆகட்டும், நிலையான செலவுகளான இதர செலவுகளாகட்டும், ஸ்டாஃப் சேலரிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஒரே குறிப்பிட்ட தொகை தான். அப்போது குறிப்பிட்ட அதே தொகைக்கு, அதே நிலையான அந்த தொகைக்கு அவங்க வந்து 1500 பீஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துல நான் 700 பீஸ், 800 பீஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய எஃபிஷியன்சி அவ்வளோதான் எனக்கு வருது. அவங்கெல்லாம் வந்து 1500 பீஸ் பண்ணுறாங்க, 1700 பீஸ் பண்ணுறாங்க, 1800 பீஸ் பண்ணுறாங்க, அவர்களும் தொழிலாளர்கள் தான், அவர்களும் தொழில். அப்போது இந்த ப்ரொடக்டிவிட்டி, இந்த எஃபிஷியன்சி நான் அவங்கள வந்து கட்டாயப்படுத்தியோ, அவர்களை வந்து நான் வந்து நீங்கள் இதை தான் பண்ணி ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணலை, அதுக்கு பதிலாக நான் வந்து அந்த வேலை நேரங்களை அதிகப்படுத்தி நம்ம ஆட்களுடைய கெப்பாசிட்டி இவ்வளவு இருக்குது, இந்த கெப்பாசிட்டியில் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியை ஆப்ரேட் பண்ணணும், காலப்போக்கில் அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் தான் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு 8 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் அவங்க எக்ஸ்ட்ரா வேலை செய்யக்கூடிய அந்த சூழல் வந்து இங்கே உருவாயிருக்கு. இதுதான் நிதர்சனம். இதே நேரத்தில் வியாபாரத்துடைய தன்மை வந்து கடந்த 10 வருடங்கள் பார்த்திங்கன்னா நிறையா மாறியிருக்கு. முதல்ல வந்து ஏற்றுமதி நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஏற்றுமதி சந்தைகளில் நிறுவனங்கள், இறக்குமதி நிறுவனங்கள்னு இருக்கும், அந்த இறக்குமதி நிறுவனங்கள் வாங்கி அங்கிருக்கக்கூடிய சில்லறை வர்த்தக நிறுவனங்களுக்கும் ரீட்டைல் ஷோரூம்களுக்கும் சப்ளை பண்ணுவாங்க. இந்த 10 வருட காலத்தில் வந்து சிறுக 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 இறக்குமதியாளர்கள் அருகிவிட்டார்கள். சில்லறை வர்த்தக நிறுவனங்களும் பிராண்டுகளும் தங்களுடைய ஓன் சோர்சிங் ஆஃபீஸை எங்கெங்கெல்லாம் பனியன் உற்பத்தியில் நடந்து கொண்டு இருக்கோ அங்கெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது பங்களாதேஷ் ஆகட்டும், திருப்பூர் ஆகட்டும், ஐ மீன் இந்தியாவாகட்டும், வியட்நாம் ஆகட்டும், எல்லா பக்கம் அவங்க ஏற்படுத்திட்டாங்க. அப்போ அவங்க ஏற்படுத்திட்டு இருக்கிறப்போ இங்க இருக்கக்கூடிய சூழலை வந்து அவங்க கண்கூட பார்க்குறாங்க. சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு லா ஆஃப் த லேண்டுன்னு சொல்லக்கூடிய உங்கள் ஊரில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் தமிழ்நாடா, தமிழ்நாட்டின் அரசு என்ன சொல்லுதோ அந்த சட்டத்துக்கு உட்பட்டு உற்பத்தி இங்கே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதில் நாங்கள் உடன்படுறோம், அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. இல்லை, இதில் நான் வந்து புரிஞ்சுக்கிறது ஒரு ஒரு பன்னாட்டு வர்த்தகத்தை மேற்கொள்ளக்கூடிய திருப்பூர் மாதிரியான நகரங்களில் இந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷன் இருந்ததுன்னா எங்களால் குறித்த நேரத்துக்கு அதை நாங்கள் பண்ண முடியும். அவங்களுடைய பையருடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்தபடி நாங்கள் வந்து வேலை நேரம் அதிகரித்து இருந்ததுன்னா குறித்த நேரத்தில் நாங்கள் பொருள் அனுப்ப முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. இதனால் வந்து லாபம் அடைய போகிறது முதலாளிகள் தரப்பு, இதனால் தொழிலாளிகள் தரப்புக்கு என்ன லாபம்? முதலாளிகள் தரப்பு லாபம் அடைய போகுது, லாபம் அடைகிறது அப்படிங்கிறதையே வந்து திரும்ப திரும்ப நீங்கள் வந்து குறிப்பிட்டு கொண்டிருப்பது வந்து எனக்கு ஏற்படுவதில்லை. என்னென்னா நம்ம வந்து ஒரு ஓனர்களுடைய சங்கமாக இருந்தாலும் தொழிற்சங்கங்களாக இருந்தாலும் நிதர்சனத்தை வந்து அடிக்கடி நம்ம வந்து விவாதிச்சுட்டு தான் இருக்கோம். இல்லை, நான் இல்லை, அது திருப்பூரோட இயல்பு. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு லாபம் அப்படிங்கிறது நோக்கம் இல்லாமல் நான் வந்து தொழில் செய்ய வரல. ஒரு தொழிலாளி வந்து என்னுடைய தொழிற்சாலைக்கு வர்றார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கான முதலீடு என்பது அவருடைய உழைப்பு, அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அவருக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து நியாயம் தானே. அதே மாதிரி நான் செய்திருக்கக்கூடிய முதலீட்டுக்கு எனக்கு உரிய லாபம் கிடைக்க வேண்டியது அப்படின்றது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம் தானே. அப்போது என்னுடைய முதலீட்டுக்கு நான் எதையெல்லாம் சார்ந்திருக்கின்றேன்? வங்கியில் ஒரு கடன் வாங்கியிருப்பேன், என்னை சார்ந்த துணை நிறுவனங்கள், ஒரு மணியின் உற்பத்தியானதுக்கு எத்தனை நிலைகளை தாண்டி வருதுன்னு உங்களுக்கு தெரியும், எத்தனை துணை நிறுவனங்கள் அதற்கு உதவுதுன்னு தெரியும்,
இத்தனையும் தாண்டி இந்த முதலீடுகளெல்லாம் நான் காப்பாற்றி அதை ஒரு உருவமாக்கி அதை ஏற்றுமதி செய்து அங்கிருந்து பணத்தை பெற்று மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக மிச்ச லாபத்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன் இல்லைன்னெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் ஒரு நிறுவனம், ஒரு ஏற்றுமதி நிறுவனம் பாதிக்கப்படும் போது, நீங்கள் நிறையா வரலாறுகளை பார்த்துருப்பீங்க, இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து பார்த்துருப்பீங்க, இனி வரும் காலங்களில் மிக அச்சத்தோடு நான் சொல்கிறேன் நிலையா நடக்க போகக்கூடிய ஒரு சூழலும் இங்கே இருக்கிறது. அப்போது இந்த ஒரு நிறுவனம் ஃபெயில் ஆகிறப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் எனக்கு வந்து ஆர்டர் குறித்த நேரத்தில் அனுப்ப முடியல, அதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார சிக்கல், தொடர்ந்து ஆர்டர் கிடைப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல், எங்கிட்ட வாங்கிட்டு இருந்தவங்க அடுத்த நிறுவனத்துக்கு போனாலோ இல்லை அடுத்த நாட்டுக்கு போனாலோ அதில் ஏற்படக்கூடிய சிக்கல், திரும்ப நான் கொண்டுட்டு வந்து என்னுடைய நிறுவனத்தை பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கான அந்த பிராயத்தனங்கள், இதையெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் நான் இந்த தொழிலையே செய்ய முடியல அப்படின்ற ஒரு சூழலில் நான் இந்த தொழிலை விட்டுட்டு நான் போகிறேன்னு சொல்லி சொன்னால், என்னுடைய நிறுவனம் ஒரு 10 கோடி ரூபாய் அளவுக்கு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்குன்னு சொல்லி சொன்னால், அதில் கிட்டத்தட்ட பல துணை நிறுவனங்களுடைய துணை அவங்களுடைய டர்ன் ஓவர் என்ன, என்னை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களின் நிலை என்ன, எனக்கு கடன் கொடுத்தவர்களுடைய நிலை என்ன, இது எல்லாம் தாண்டி இதெல்லாம் வந்து என்ற தொழிலுக்கு நேரடியாக இருக்கக்கூடிய தொடர்புகள், என்னை தொழிலெல்லாம் நேரடியாக இல்லாமல் எவ்வளவு தொழில் இங்கே இதை சார்ந்து இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது ஒரு காய்கறி வியாபாரியாகட்டும், ஒரு சின்ன மளிகை கடைக்காரராகட்டும், ஒரு பழ வியாபாரியாகட்டும், இது மாதிரி பல்வேறு விஷயங்களை கனெக்ட் பண்ணினது தான் ஒரு தொழில். அப்படியான தொழிலில் வந்து நாங்கள் எவ்வளவு கவனத்தோடு செய்ய வேண்டிய ஒரு சூழலில், சர்வதேச சட்டங்களை சர்வதேச நிறுவனங்கள் செய்ய போடக்கூடிய கண்டிஷனையும் நான் மதிச்சாகணும், லா ஆஃப் த லேண்டையும் நான் காப்பாற்றியாக வேண்டும், எல்லோருடைய இன்ட்ரெஸ்டையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சூழலில், இது அரசாங்கமே வந்து ஒரு பணி பாதுகாப்போடு கூடிய ஒரு சட்டத்தை அமல்படுத்தும் போது நாங்கள் ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த கோரிக்கையை வந்து அவர்கள் நிறைவேற்றி கொடுத்ததை வரவேற்கத்தானே வேண்டும். இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்க, இதனால் வந்து தொழிலாளிகளுடைய மனநிலை உடல்நிலை இதுக்கெல்லாம் பாதிப்பு வருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நிச்சயமாக பாதிப்பு வரும் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து 50% தான் உடன்பாடு இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், சம்பத்தன் எனக்கு தெரியும், இன்றைக்கு நேற்றல்ல கிட்டத்தட்ட 40 வருட காலம் அனுபவம் கொண்டவர். நான் தொழிலுக்கு வருவதற்கு முன் ஒரு 15 வருடத்துக்கு முன்பே அவர் இங்கே வந்து ஒரு தொழிலாளியாக இருந்திருக்காங்க. அன்னைக்கு இருந்த நிறுவன கட்டமைப்புகள், அன்னைக்கு இருந்த ஊரோட கட்டமைப்புக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறுவன கட்டமைப்பு, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊரோட கட்டமைப்பும் எவ்வளவோ மாறியிருக்கு. நீங்கள் அன்னைக்கு இருந்த கட்டமைப்பே தான் இன்றைக்கும் இருக்குது, பழைய கட்டமைப்பே தான் இன்றைக்கும் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ சட்டத்தை போட்டு தொழிலாளியை வந்து கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கேட்குறதுல 100க்கு 100 நியாயம் இருக்குது, நானும் உங்களோடு சேர்ந்து குரல் கொடுக்க தயாராக இருக்கேன். ஆனால் இன்றைக்கி என்ன மாதிரியான சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாம் இருக்குது, ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்கள், இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே இன்றைக்கி ஊடகவியாளர் தான். நம்ம கொரோனா காலகட்டத்தில் பார்த்தோம், எத்தனை அதாவது நிறுவனங்கள் சார்ந்திருந்த தொழிலாளர்களை வந்து நிறுவனங்கள் பார்த்துக்கிச்சு, நிறுவனங்கள் சாராமல் வெளியிருந்த தொழிலாளர்களை வந்து ஓரளவுக்கு நாம் வந்து அவங்கள மேனேஜ் பண்ணி தொழிற்சங்கங்கள் தொழிலமைப்புகள் இவங்கெல்லாம் இணைஞ்சு அவங்களுக்கான உதவிகளை நாம் செய்தால் கூட, பல்வேறு சின்ன சின்ன குழுவாக வந்து அவங்கவுங்க மாநில முதல்வர்களுக்கு ட்விட்டர் மூலமா தகவல் கொடுத்தாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது, நாங்கள் இங்கே சாப்பாடு இல்லாமல் இருக்கோம், காய்கறி இல்லாமல் இருக்கோம்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணோம். அதை ஏன் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்னு சொல்கிறேன் சொன்னால், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த முறை தவறி நடக்கக்கூடிய நிறுவனங்களின் பிரச்சனைகள் வந்து படிப்படியாக பெருமளவு குறைஞ்சிருக்கு. அதுக்காக முற்றிலுமாக வந்து நாங்கள் வந்து ரொம்ப அருமையாக வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து எங்கள் ஊருக்கு என்னுடைய தொழிலுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே வரல. அது மாதிரியான ஒரு சில பர்சன்டேஜ் இருக்கத்தான் செய்யுது, ஆனால் எல்லாரையுமே அதை வச்சு வகைப்படுத்திட வேண்டாம். அவர்களும் ஒரு காலத்தில் மாறுவார்கள், மாறாவிட்டால் தொழிலை விட்டு போயிடுவாங்க, அதோட சூழல் நோக்கித்தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதனால தான் வந்து இந்த சட்டங்கள் வேணும், இந்த சட்ட பாதுகாப்பும் இந்த தொழிலாளர் பாதுகாப்பும் இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து தொழிலை முன்னெடுக்க முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக இதை நம்ம வரவேற்கிறோமே ஒழிய, இதில் எந்த விதமான உள்நோக்கமும் தொழிலாளிகளையும் தொழிலாளர்களையும் வருத்த வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கமும் இதில் கிடையாது. அடுத்தது நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், இன்னைக்கு யாரையாவது கட்டாயப்படுத்தி வேலை செய்ய வைக்க முடியுமா? இப்போ நான் சம்பத்தண்ணங்கிட்டயே கேட்குறேன், இன்றைக்கி வந்து இல்லை நீ இன்னைக்கு வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு உனக்கு லீவே கொடுக்க மாட்டேன், நீ கண்டாயமாக இங்கே வேலை செய்யணும். நான் திரும்பவும் குறிப்பிட விரும்புகிறேன், நான் திருப்பூரின் பனியன் தொழிலை மட்டும் பற்றித்தான் பேசிகிட்டு இருக்கேன்,
நான் அப்படியெல்லாம் கட்டாயப்படுத்தி இன்றைக்கி யார்கிட்டயும் வேலை வாங்க முடியாது. அவங்களுக்கு ஒரு, அதாவது பல இடத்துல உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி அட்ரிஷன் சொல்லக்கூடிய 100 பேர் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து இன்றைக்கி 60 பேர், 50 பேர், 55 பேர், 60 பேர் தான் இன்றைக்கி வேலைக்கே வந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இதை நம்ம பார்த்துட்ருக்கோம், பல இடங்களில் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம், பல விவாதத்துக்கு நம்ம இது கொடுத்துருக்கோம். ஆனால் யாரையுமே நம்ம கட்டாயப்படுத்தலை. கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சுன்னா அது ஃபோர்ஸ்டு லேபருங்கிற கேட்டகரிக்கு போயிடும், அது என்ற தொழிலுக்கே எனக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். இல்லை இல்லை, இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி, நீங்கள் வேலை நேரம் வந்து விருப்பத்திற்குரியது அப்படிங்கிறதா விதிகள்லையும் இருக்குது, நிறுவனங்களும் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை கொடுக்குறீங்கன்னு சொன்னால் ஒரு டெய்லரை நீங்கள் ஒர 10 கிலோமீட்டர் பஸ்ஸில் கூட்டிகிட்டு வர்றீங்க, அவங்கள வந்து அந்த வேலை நேரத்தை நீங்கள் தீர்மானிக்க முடியுமா, ஒரு தொழிலாளி தீர்மானிக்க முடியுமா? கட்டாயமாக இன்னைக்கு, அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நடைமுறையில் கட்டாயப்படுத்துறதுல அவர் எப்படி சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரலன்னா சம்பளம் கொடுக்கறது இல்லைங்கிறது இன்னைக்கும் திருப்பூரில் இருக்குது. ஆனால் சட்டப்படி ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடாது. என்ன சொல்கிறாங்க நிர்வாகம், இல்லை ஞாயிற்றுக்கிழமை தொழிலாளி விரும்பியே வர்றான், வருவார். ஏன்னா நீ ஞாயிற்றுக்கிழமை வந்தா வேலை செஞ்சால் தான் சம்பளம் தரப்போகுது. தொழிலாளிக்கு வேறு வழி இல்லை, வந்தாக வேண்டிய நிர்பந்தத்தினால இது வந்து நேரடியாக ஃபோர்ஸ்டு இல்லை, ஃபோர்ஸ் பண்ணுறதா புரிஞ்சக்கூடாது. ஆனால் அதற்கான ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் முதலாளிகளுக்கு இருக்குது. நேரடியாக கட்டாயப்படுத்தி நீ செஞ்சு ஆகணும்னு உத்தரவு போட முடியாத தவிர, மறைமுகமாக அவங்க செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிற போது அவர் சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் நடைமுறையில் அப்படி இருக்கிறது இல்லைங்கிறத நாம் கண்கூட பார்க்குறோம். இன்றைக்கும் பல நிறுவனங்களில் ஓவர் டைம் வேலைக்கு வரலன்னா வேலைக்கு வேண்டாம்னு சொல்றது இன்றைக்கும் இருக்குது. சட்டப்படி ஓவர் டைம்ங்கிறது தொழிலாளர்களுடைய விருப்பம். ஆனால் நான் எனக்கு அவசர வேலை இருக்குதுங்க, நான் ஓவர் டைம் செய்ய முடியாதுன்னா சரி நாளைக்கு லீவ் எடுத்துட்டு 2 நாள் கழிச்சுவா சொல்றது இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்குறோம்ல அப்படின்னு சொன்னால் இதை என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு வகையில் ஃபோர்ஸ் தான், ஆனால் ஃபோர்ஸ் லேபர்னு சொல்ல முடியாது. இது ஒரு மறைமுகமான ஏற்பாடு இருக்கிற போது சட்டமே அனுமதி கொடுத்தாச்சுன்னு சொன்னால் இது இன்னும் கூடுதலாக போகும். தொழிலாளி விரும்புகிறாங்க அப்படிங்கிறது சொல்றாரு. எனக்கு ஏராளமான சிரமம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, வாழ்க்கையில் நெருக்கடி இருக்குது. நான் வாரம் முழுவதும் 12 மணி நேரம் 16 மணி நேரம் செய்யறதுக்கு நான் விரும்புறேன். என்னுடைய வாழ்க்கை, அவரு பல நெருக்கடி சொன்னாரு, எனக்கு ஒரு தொழிலாளிக்கு அதை விட ஏராளமான நெருக்கடி இருக்குது. இன்னும் சொல்ல போனா டெய்லி 16 மணி நேரம் வேலை செஞ்சா கூட என்னுடைய கஷ்டம் தீராது. அப்ப அந்த நெருக்கடியிலிருந்து அந்த தொழிலாளி விரும்புறான்னு சொன்னா, இன்னும் கூட சொல்ல போனா அப்படி சொல்றதுங்கிறத முதலாளி முதலாளியா இருக்கிறதே தொழிலாளியை காப்பாத்துறதுதான் சொல்ற மாதிரிதான் தவிர அதில் பொருள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தொழிலாளி விரும்புறாங்கிறதுக்காக எதை எதை வேணாலும் அனுமதிக்க முடியுமா? அது சாத்தியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா 12 மணி நேரம் அவங்க இப்போ அரசு சொல்லியிருக்குது, வேலை நேரம் 12 மணி நேரம். நான் இன்னும் கேட்குறேன், இன்னைக்கும் திருப்பூர்ல இருந்து, உடுமலைப்பேட்டையில இருந்து, கோபியிலிருந்து, சத்தியமங்கலத்துல, அந்தியூர்ல இருந்து தொழிலாளி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய பயண நேரம் 2 மணி நேரம் சராசரியா. அப்போ வர்றதுக்கு 2 மணி நேரம், போறதுக்கு 2 மணி நேரம் சொன்னா, பயண நேரமே 2 மணி நேரம் தயாராகணும். வேலை நேரம் 12 மணி நேரம் சொன்னா, பயண நேரம் 4 மணி நேரம், காலையில 2 மணி நேரம், மாலையில 2 மணி நேரம் அப்படின்னு சொன்னா என்ன வாழ்க்கை? என்ன அவரு அவங்களுடைய வாழ்க்கை தரம் பாதிக்காது, மன அழுத்தம் ஏற்படாது, ஒரு நல்ல வாழ்க்கை தரத்துல பெரிய மாறுபாடு வராதுன்னு சொல்றாரு. வாய்ப்பே இல்லை. ஏன்னா வேலை நேரம் 12 மணி நேரம், பயண நேரத்தையும் கணக்கு போட்டோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் தினசரி அந்த தொழிலாளி நேரடியா 12 மணி நேரம், அது இல்லாம அது சார்ந்த ஒரு 4 மணி நேரம் அவரு செலவிடுற போது அவர் குடும்பத்தோட நேரத்தை கழிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கிற போது இயல்பாக மன அழுத்தமும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் அது சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் சமூக ரீதி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மிகப்பெரிய சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து. இப்போ மதிப்பிட முடியாது. இல்லை, இப்போ இயல்பாக ஒரு சந்தேகம், இப்போ சட்டம் நிறைவேற்றப்பட்டது இப்போ தான், ஆனா இதுக்கு முன்னாடி நிலைமை அப்படித்தானே இருக்கு. ஏற்கனவே 12 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செஞ்சுதான் இருக்கு. அதுதான் முதல்லயே கேட்கிறேன், இப்பவே அந்த வாய்ப்புகள் இருக்கிற போது ஏதுக்கு அதை சட்டத்தை எச்சு பண்றீங்க? இப்பவே சட்டம் இருக்கிற போது 12 மணி நேரம் 16 மணி நேரம் நடக்கிற போது நீங்க ஏன் 12 மணி நேரம் செய்ய வேண்டிய அவசியம்? இப்ப அவர் சொல்லக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இப்பவும் இருக்குது.
நீங்கள் என்ன அவசரத்துக்கும் இன்னைக்கும் தொழிலாளியோ பல நிர்வாகத்தில் வேலை நேரம் கணக்கு பார்க்காம செஞ்சு அர்ஜென்ட்டுன்னு சொன்னால் தொழிலாளியோ அந்த நிர்வாகத்தோடு இணைஞ்சு வேலை செய்கிறது இன்னைக்கும் இருக்குது. அப்படி இருக்கிற போது இந்த சட்டம் எதுக்காக கொண்டு வரணும்? இன்னைக்கு 12 மணி நேரம் வேலை செய்யறதுக்கான இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் சில நிறுவனங்கள் அதை மீறி 16 மணி நேரம் செய்கிறாங்க, 24 மணி நேரம் செய்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு சட்ட வரைமுறையே இல்லைன்னு சொன்னால் எங்கே போய் நிற்கிது? இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி முதல்வர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இது மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்ததுனா தான் தமிழ்நாட்டை நோக்கிய முதலீடுகள் வரும், இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு வர முதலீடுகள் குறைஞ்சி போகும், வேலை வாய்ப்புகள் குறைஞ்சி போகும் அப்படிங்கிற ஒரு இதை முன்வைக்கிறாருங்களே. இல்லை அது ஆய்வு செய்யட்டும். வேலை நேரம் இப்போ நான் நீங்கள் இப்போ கேட்குற போதே சொன்னீங்க, இங்கேயே 12 மணி நேரம் இப்போ நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்லி, இந்த 12 மணி நேரம் வேலை செய்கிற போது தான் இந்த 5 வருஷ காலம் அவர் குறிப்பிட்டார், இந்த நெருக்கடிகள் முழுவதும் 12 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய இந்த காலத்தில் தான் ஏற்பட்டிருக்குது. காரணம் வேலை நேரம் அல்ல, தொழிலாளி 12 மணி நேரம் வேலை செய்யாதனால அந்த நெருக்கடி வரல. அரசினுடைய கொள்கை குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு மின்சார கட்டணத்தை மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றிருக்காங்க, சொத்து வரி ஏற்றிருக்காங்க. இந்த நெருக்கடிகள் முழுவதையும் முதலாளிகளுக்கு நெருக்கடி இருக்கு. அந்த நெருக்கடிகள் முழுவதையுமே வேலை நேரத்தை அதிகரிப்பதன் மூலமாக அந்த நெருக்கடிகளை தொழிலாளிகளுக்கு மடமாற்றக்கூடிய ஏற்பாட்டுக்கு இந்த அரசாங்கம் வழிவகை செஞ்சிருக்கிறது. இன்னும் அப்பட்டமா சொன்னா சுரண்டலை தீவிரப்படுத்துவதற்கான வாய்ப்பு, அவங்களுக்கு நெருக்கடி இருக்கா? இருக்கு, அதுல எந்த மறுப்பும் கிடையாது. காரணம் அரசினுடைய கொள்கை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி சொத்து வரி, மின்கட்டணம், பெரிய பாதிப்பு, சின்ன நிறுவனங்கள் திருப்பூர்ல நடத்தவே முடியாதங்கிற அளவுக்கு நெருக்கடி இருக்குது. இப்ப அதையெல்லாம் பேசுறதுக்கு மாறா அந்த நெருக்கடிகள் முழுவதையும் உற்பத்தி எச்சு பண்றது. பொதுவாகவே முதலாளிகள் என்ன விரும்புவாருன்னு சொன்னா, அவருக்கு போட்டி அதிகரிக்கிற போது, நெருக்கடி அதிகரிக்கிற போது உற்பத்தி செலவை குறைப்பது இயல்பு. எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துவாங்க, நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவாங்க, வேலை நேரத்தை அதிகரிப்பாங்க, உற்பத்தி செலவை குறைப்பதற்கு எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துவாங்க. அப்படி ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க. திருப்பூர்ல நடந்துட்டு இருக்கிற போது இப்படி ஒரு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுன்னு சொன்னா இன்னும் கூடுதலாக சுரண்டுவதற்கு வழிவகை செய்யக்கூடியதான் இருக்குமே தவிர, இது எந்த விதத்திலும் இந்த தொழிலுக்கோ தொழிலாளர் நலனுக்கோ எந்த விதத்திலும் இது உதவி செய்யாது. இன்னும் சொல்ல போனா இதனுடைய விளைவு, ஒருவேளை அரசு அனுமதி கொடுத்து தொழிற்சாலைகள் 12 மணி நேரம் முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அதனுடைய விளைவுங்கிறது ரொம்ப சாதாரணமா இருக்குன்னு நான் மதிப்பிட முடியாது. ஏன்னா அதனுடைய தாக்கம் முழுவதும் இன்னும் தொழிலாளிகளுக்கு தெரியல. தொழிலாளிகளுக்கு தெரிகிற போது ஒரு தொழிலாளி பொள்ளாச்சியிலேருந்து வர்ற தொழிலாளி, நீ 12 மணி நேரம் வேலை செஞ்சாதான் வேலைக்கு வரணும் என்ற நிலை வர்ற போது அந்த தொழிலாளியினுடைய எதிர்வினைங்கிறது யாரும் எதிர்பார்க்க முடியாத எதிர்வினையா இருக்கும். அதனுடைய விளைவுகளும் நாம் விரும்பத்தகாத விளைவுகளை கூட ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருப்பூர் மாதிரியான இடங்கள்ல அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதை நாம பதிவு செய்ய வேண்டியது இருக்கு. தோழரோட உணர்வுக்கு வந்து நிச்சயமா நான் மதிப்பளிக்கிறேன். சொல்றதுல ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு வரக்கூடிய அழுத்தங்களை நீங்க அப்படியே தூக்கி தொழிலாளர் தலையில வைக்கிறீங்க அப்படிங்கறதான். அதாவதுங்க அவர் கூறிய காரணங்கள் இல்லை, நீங்க அந்த அழுத்தங்களை எல்லாம் மறுக்கல, இல்ல மின் கட்டணமோ நூல் விலை உயர்வோ அந்த அழுத்தங்களை எல்லாம் நாங்க மறுக்கல. அந்த அழுத்தங்களை வந்து தொழிலாளர்கள் மேல தூக்கி வைக்கிறோம்னு சொல்றதைத்தான் நான் மறுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், நம்ம திரும்பவும் நம்ம பேசிட்டு இருக்கிறது தான், 10 வருட காலம் 15 வருட காலத்துக்கு முன்னால நம்ம என்ன நிலையில இருந்தோமோ அதையே திரும்ப திரும்ப நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறதுல வந்து எந்த விதமான பிரயோஜனமும் எந்த விதமான தீர்வையும் நோக்கி நம்ம நகர போறது இல்லை. அண்ணன் சொன்னாரு, அந்தியூர்ல இருந்து வர்றாங்க, கோபியில இருந்து வர்றாங்க, பொள்ளாச்சியில இருந்து வர்றாங்க அப்படின்றது 5-6 வருடங்களுக்கு முன்னால் வந்து அத்தனை பஸ்ஸை விட்டு அத்தனை பேர்த்தை கூட்டிட்டு வந்துட்டு இருந்த நிறுவனங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு அண்ணனுக்குமே நல்லா தெரியும் எத்தனை நிறுவனங்கள் அந்தந்த ஊர்களுக்கே நீங்க இன்னைக்கு நோக்கி போயிருக்கு. இன்னைக்கு அந்தியூர்ல எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய நிறுவனங்கள் அங்கே போயிருக்கு, கோபியில் எடுத்தீங்கன்னா போயிருக்கு, அந்தியூர்ல பார்த்து போயிருக்கு, இது உடுமலைப்பேட்டையில போயிருக்கு, காங்கேயத்தில் போயிருக்கு, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அந்த நிறுவனங்களை நாம கொண்டுட்டு போறதுக்கான காரணம் என்ன? என்ன காரணம் சொல்லுங்க. இப்போ நான் இங்க ஒரு இங்க வந்து என்னுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பூரா நான் திருப்பூர்ல பண்ணிட்டேன், இங்க என்னுடைய அத்தனை செட்டப்பும் இங்க இருக்கு. நான் இங்கிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் கொண்டுட்டு போய் நான் என்னுடைய தொழிலை அமைச்சுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன? அங்கிருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் சந்தித்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் தான்.
நீங்கள் சொல்கிற மாதிரி காலையில் 9 மணிக்கு பஸ் வரும், சாயங்காலம் 8 மணிக்கு தான் போகும். 5 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு போகிற தொழிலாளர் அவருடைய ஓன் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் போய்க்கணும், இல்லைன்னா 9 மணி வரைக்கும் போகக்கூடிய இந்த பேருந்தை ஏறி தான் போக வேண்டிய கட்டாயம் எல்லாம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் அந்த நிறுவனங்களை தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு மாற்றம். அது அதாவது வந்து ஒரு தொழிலில் அந்த நெகிழ்வுத்தன்மைன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதைத்தான் அரசாங்கமும் சொல்லிட்டு இருக்கு. நெகிழ்வுத்தன்மைனா என்ன? என்னுடைய நோக்கம் லாபம் மட்டுமே இருந்தால் நான் இங்கேயே வந்து என்னுடைய நிறுவனங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி போட்டு, இல்லை நான் ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை மட்டும்தான் வரவேற்கிறேன்ற நிறுவனத்தில் அப்படி இருந்தால் போதும்னு இல்லாமல், எனக்கு நான் என் போட்ட முதலீடை நான் எடுக்கணும், என்னுடைய வியாபாரத்தை தொடர்ந்து நான் நடத்திட்டு வரணும். அதே சமயத்தில் என்னுடைய வியாபாரத்தில் என்னென்னலாம் பிரச்சனைகள் வருது, நான் தொடர்ந்து இந்த வியாபாரத்தை நான் முன்னெடுத்துட்டு போகிறதுக்கான பிரச்சனைகள் என்னென்ன, ஈபி பிரச்சனை சொல்கிறாரு, நூல் விலையேற்றம், இது மாதிரியான பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது, தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது. அதைய வந்து அடுத்தது ஈபி பிரச்சனையே நம்ம வந்து அரசாங்கத்தோட ஒரு உடம்பு போராடி கொண்டிருந்தால் கூட, ஒவ்வொரு நிறுவனமும் இன்னைக்கு வந்து மரபுசாரா மின் உற்பத்தியை நோக்கி போறாங்க. அது சின்ன நிறுவனமாகட்டும் பெரிய நிறுவனமாகட்டும், அடுத்த சொல்யூஷனை நோக்கி நம்ம போறோம். ஒரு பக்கம் அரசாங்கத்தோட போராடுறோம், அப்போ அடுத்தது இதை பேசுறோம், என்ன சொல்றோம், பருத்தி பஞ்சோடைய விலையேற்றம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அடுத்த கட்டத்தை எதுக்கு எதை நோக்கி போறோம், மதிப்பு கூட்டப்பட்ட ஆடைகளுடைய உற்பத்தியை நோக்கி போறோம், இது செயற்கை நூலிலை ஆடை உற்பத்தியை நோக்கி போறோம். அதே மாதிரியான ஒரு விஷயம் இதுதான் எனக்கு. அடுத்த சேலஞ்ச் எனக்கு தொழிலாளர்களோட சேலஞ்ச். இந்த தொழிலாளர்களோட சேலஞ்சை நான் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா, சட்டத்துக்கு உட்பட்டு அவங்களுக்கு பணி பாதுகாப்போடு அவங்களுக்கு கிடைக்க உரிய பாதுகாப்பை நான் கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிற சூழல் ஒன்று. ரெண்டாவது, அவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அதை மன அழுத்தம், இந்த டிராவல் டிஸ்டன்ஸ், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நிறுவனங்களை தொடர்ந்து வந்து எங்கெங்கெல்லாம் தொழிலாளர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் மாத்திட்டு இருக்கிறோம், தொடர்ந்து அது நடந்துட்டு இருக்குது, பெருமளவு இனியும் நடக்கும். இல்லை, இது வந்து ஒரு தேவைகளின் அடிப்படையிலான ஒரு நகர்வு தான். தேவைகளின் அடிப்படையான நகர்வு என்றால் கூட இது ஒரு ஒரு பிரச்சனை வருதுங்க. அந்த பிரச்சனைக்கான ஃபர்ஸ்ட் எய்ட்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் நீண்ட காலமாக அதை குணப்படுத்தக்கூடிய வழிகள் என்னன்னு நம்ம பார்ப்போம். அது மாதிரியான ஒரு விஷயமாக தான் இதை நம்ம பார்க்கணும். இது தொடர்ந்து வந்து 2 மணி நேரம் அங்கிருந்து வர்றாங்க, 2 மணி நேரம் இங்கிருந்து வர்றாங்கன்னு நம்ம இருக்கல. பயண நேரம் மட்டும் குறையாது, அவங்க வந்து சொந்த ஒரு இடத்துல அவங்க பக்கத்துல அவங்க வீட்டுக்கு அருகாமையிலோ வீட்டிலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறப்போ வந்து அவங்களுடைய மனநிலைமையே வந்து கொஞ்சம் மேம்பட்டு இருக்கும், ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கூடியிருக்கும். அந்த மாதிரியான சூழல் வந்து ஏற்படுறப்போ அதுவும் மனநிலை சார்ந்தது தானே, அப்படி மனநிலை சார்ந்து அவங்க நடக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே இருக்கக்கூடிய தொழிலுக்கும் பாதிப்பு இல்லை, அவங்களுக்கும் ஒரு அடுத்த கட்ட இதை நோக்கி அவங்களும் நகரலாம். இதைத்தான் நான் என்னுடைய அளவில் இது திருப்பூரை பற்றி நான் சொல்லணும்னா இப்படித்தான் நம்ம போயிட்டுருக்குறோம். அவர் பேருந்துகளை இந்த ஃபேக்ட்ரிகளை தொழிலாளிகள் இருக்கிற இடத்துக்கே கொண்டு போயிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, போயிருக்கு. ஆனால் 1-2 விதிவிலக்குகளை பொது விதியாக மாற்றக்கூடாது. இன்றைக்கும் புது திருப்பூரில் முதலிவாளையம் சிட்கோவில் 100 கணக்கான பேருந்துகள் இன்றைக்கும் போயிட்டுருக்குது. இன்றைக்கும் காலையில் பொது போக்குவரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான நெருக்கடியோடு இன்றைக்கும் பயணிச்சிட்ருக்காங்க, போயிருக்காங்க. அது கூட போயிருக்கிறது கூட என்னன்னு சொன்னால், அவர் சொன்ன மாதிரி தொழிலாளியினுடைய நலனை பாதுகாப்பதற்கு அல்ல. பல உற்பத்தியாளர்களோடு பேசுகிற போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஆள் கிடைக்கிறதில்ல, கூட்டிகிட்டு வர்றதுனால சராசரி 50-100 ரூபா வரைக்கும் ஒரு தொழிலாளிக்கு பயண செலவாகுது. அப்போ இதை ஆமாம், இதை நான் கூடுதலாக அங்கேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா சொன்னால் ஏன்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதுலேருந்து தான் வருது. நான் அதுக்காக அது தவறுன்னு சொல்லலை, ஆனால் அது கூட திருப்பூரில் 5 லட்சம் தொழிலாளி வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி எத்தனை ஃபேக்ட்ரி போயிருக்கு, விதிவிலக்காக சிலது போயிருக்கு, இப்போ போயிட்டும் இருக்குது. ஆனால் இன்னைக்கும் ஏராளமான தொழிலாளிகள், 500,000 கணக்கான தொழிலாளிகள் திருப்பூரை சுற்றி ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் உள்ளது இன்னைக்கும் பெரிய அளவுக்கு உற்பத்தி நடந்துட்டுருக்குது. அந்த போக்குவரத்து நெருக்கடிங்கிறது இன்னைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. அப்போ அவர் அடுத்து நாம் இந்த விவாதம்ங்கிறது அவர் ஏதோ 12 மணி நேரத்தை வந்து சரின்னு சொல்கிறது, நான் வந்து அது தப்புன்னு சொல்கிறது ஒரு விவாதத்துக்காக இல்லை. அதாவது 8 மணி நேரங்கிறதுல எந்த விதமான மாற்றம் செய்கிறது ஏற்றுக்கவே முடியாது. 1000 நியாயங்கள் இருக்கலாம், 12 மணி நேரம் வேலை செய்கிறதுல அவர் 1000 நியாயம் சொல்லலாம் அதுக்கு. ஆனால் 8 மணி நேரம் வேலைங்கிறது
அவரே சொன்னார், ஒரு 180 ஆண்டு காலம் வரலாறு இது, சும்மா லேசில் 8 மணி நேரம்னு வரல. அப்போ இதை மாற்றுவதுங்கிறத கொள்கை அடிப்படையிலும் சரி அறிவியல் பூர்வமாகவும் இது நிராகரிக்கப்பட வேண்டிய ஒன்று. இது மேலே விவாதிக்கிறதே ஒரு ஆரோக்கியமானதில்லை. 8 மணி நேரம் தான், நீங்கள் 12 மணி நேரம் பண்ணுறதுக்கு நீங்கள் 1000 நியாயம் சொல்லலாம், அது எந்த விதத்திலும் ஏற்றுக்க முடியாதுங்கிறது தான் எங்களுடைய அழுத்தமான கருத்து. இல்லை, இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் சம்பந்தன்கிட்ட நான் கேட்க வேண்டியது இருக்குது. 8 மணி நேரம் 12 மணி நேரம் அப்படிங்கிற வரைய எல்லாம் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இன்றைய கால சூழலில், இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழலில் என்னையவோ உங்களையவோ சம்பத்தண்ணனையவோ இல்லை நம்ம கேமராமேன் உட்பட்ட இல்லை ஒரு தொழிலாளரையோ ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது நீங்கள் பண்ண முடியுமா? அப்படியான ஒரு மாநிலத்திலையாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல எனக்கு வருது. 8 மணி நேர வேலை 12 மணி நேர வேலை வரையறை அப்படின்றது, நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொன்னேன், என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஆல்ரெடி அண்ணனும் ஒத்துக்கிட்டது தான், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான், ஆல்ரெடி வந்து இங்கே 8 மணி நேரம் ப்ளஸ் 4 மணி நேரம் வேலை செய்து கொண்டு தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவிட்டுருக்கு. ஆனால் அந்த 4 மணி நேரம் அப்படின்ற அந்த வேலையை வந்து முறையாக ஆவணப்படுத்தப்படுகிறதா, முறையாக அவங்களுக்கான பணி பாதுகாப்பு மற்றும் இதர படிகள் அதுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதை இன்னைக்கு வந்திருக்கிற இந்த சட்டம் வந்து உறுதிப்படுத்துது. இந்த சட்டம் உறுதிப்படுத்தும் போது ரெக்கார்டில் வருது. ரெக்கார்டில் வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான பயணம் அந்த பணி பாதுகாப்பும் அவருக்கு உண்டான என்னென்ன படிகள் கிடைக்குதோ அது கிடைக்குது. நீங்கள் வாரம் முழுவதும் நீங்கள் 48 மணி நேரம் வேலை செய்யணும், இருங்கிறங்க நான் சொல், நான் 48 மணி நேரம் நீங்கள் வேலை செய்யணும், வருஷம் பூரா இவ்வளவு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு யாரையும் யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாதுங்க. அது நடக்கவே நடக்காது. நான் இன்னைக்கு காலையில் பணிக்கு வந்த தொழிலாளி நாளைக்கு காலையில் அவருக்கான ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வரும். எல்லோரும் மனிதர்கள் தான், எனக்கும் ஒரு கமிட்மெண்ட் வரும், அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் வரும், ஏதோ ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட் வரலாம், அல்லது ஒரு மருத்துவ ரீதியான ஏதோ ஒரு கமிட்மெண்ட் வரலாம். அவர் லீவ் போட்டுட்டு தான் இருக்காங்க, சகஜமாக இது இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. அதில் வந்து பல முறை நான் வந்து அவங்களோட உரையாடுறப்ப நான் சொல்லியிருக்கேன், இதுக்கான ஒரு ஆய்வை நம்ம செய்யணும், என்ன கிரவுண்ட் லெவலில் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்லி போட்டு. ஒன்றே ஒன்று, இது தொழிலாளர்களும் சரி தொழில் நிறுவனங்களும் சரி தண்டவாளம் போல, நம்ம ரயிலை ஓட்டணும்னா ரெண்டும் சரியாக இருக்கணும். இது ஒன்று சரியில்லை ஒன்று சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் சரிஞ்சிச்சுன்னா ரயில் தடம் புரண்டும், அதோட எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்கு போகலாம். ஒன்று, அவர் சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் வந்து இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில் நீங்கள் தொழில் நடத்திட்டு வந்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத, நான் அதை வரவேற்கிறேன். உண்மையாலுமே வந்து எனக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது. என்ன நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு தொழிலாளர் தரப்புடைய ஆதரவின் காரணமாகத்தான் திருப்பூர் வந்து இந்தளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து நிற்கிது, தொடர்ந்து இன்றைக்கி வளரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் பெருமளவு இருக்குது. அப்போ எங்களுக்கான பிரச்சனையை உங்களுக்கான பிரச்சனையாக நீங்கள் பார்க்குறப்போ, உங்களுக்கான பிரச்சனையை நாங்கள் எங்களுக்கான பிரச்சனையாக நாங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம், இனியும் அதை நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிறது நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். உங்களுடைய மெயின் சந்தேகம் என்னென்னா, நீங்கள் 8 மணி நேரத்தில் நீங்கள் தர முடியாத பணி பாதுகாப்பு 12 மணி நேரத்தில் மட்டும் எப்படி கொடுத்துருவீங்க அப்படிங்கிறது. அதைத்தான் திரும்ப சொல்கிறேனே, 8 மணி நேரத்தில் அவர்களுக்கு ஆவணப்படி 8 மணி நேரத்தில் அவங்களுக்கு உண்டான வேலையை அவங்க செஞ்சுக்கலாம். மிக நேரத்துக்கு உண்டான அரசு விதிமுறைப்படி வந்து அந்த ஆவணத்துக்கு உட்பட்டு அவங்க வந்துடலாம். அந்த ஆவணத்துக்கு உட்படாத வேலை நேரங்கள்ல அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, அது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். அதையே இன்னைக்கு முறைப்படுத்துறோம், அதை ஆவணங்களுக்குள்ள கொண்டுட்டு வர்றோம். அதை ஆவணப்படுத்தும் போது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸோ ஒரு மருத்துவ செலவோ இஎஸ்ஐபிஎஃப்ல இருந்து எல்லாமே அவங்களுக்கு அதிகப்படுத்திய கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது இல்லைங்களா. அப்போ அந்த 12 மணி நேரம் நடந்துட்டு இருக்கு, இப்ப இந்த சட்டம் வந்ததுன்னு சொல்லி சொன்னா இன்னும் வந்து ஒரு மோசமான சூழ்நிலையை அடைஞ்சிடும் அப்படிங்கிறது அண்ணனுடைய வாதமாக இருக்கும்போது, என்னுடைய வாதம் என்னன்னு சொல்லி சொல்கிறேன்னா, அது வந்து அப்படி கிடையாது. 8 மணி நேர வேலை மிக நேர வேலையை தாண்டி வேலை செய்யக்கூடிய ஆவணமற்ற அந்த வேலை நேரங்கள் முறைப்படுத்தப்பட்டு ஆவணப்படுத்தப்படுகிறது, அதன் மூலமாக தொழிலாளர்கள் நலன் பாதுகாக்கப்படும் சொல்றேன். அதான் அதுக்கு ஏற்கனவே பல வாய்ப்புகள் இப்படி கேட்குறாங்க. சட்டப்படி 8 மணி நேர வேலை, இப்போ 4 மணி நேரம் சட்டத்தை மீறி நடக்குது, அதை சட்டத்துக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். சட்டத்தை மீறி ஏராளமான வண்டிகள் திருப்பூர்ல ஓடுது. சரி, லைசன்ஸ் வித்ட்ரா பண்ணிடலாம், அரசு அப்படி ஒரு முடிவு எடுக்குமா? லஞ்சம் வாங்க கூடாதுங்கிறது சட்டம், எல்லா இடங்களையும் லஞ்சம் வியாபித்திருக்கு.
லஞ்சத்தை சட்டம் ஆக்கிடலாமா? அது என்ன ஆர்கியூமெண்ட்? நான் சொல்றேன், சொல்றேன் கிடையாது, வாதம் தான். சட்டத்தை மீறியத சட்டத்துக்குள்ள கொண்டு வர்றதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான வாதம் இல்லை. அதை சட்ட வரையறைக்குள்ள ஏற்கனவே சட்டம் இருக்குது, அதை முறைப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. இல்லை, அவர் சொல்றாரு அந்த சட்டத்தை மீறி நடக்குதுன்னு சொன்னா அதை சட்டம் ஆக்கிடலாம்னு சொன்னா அப்ப சட்ட விரோதத்தை பூரா சட்டம் ஆக்கினா தேவையில்லையா? ஒரு கட்டத்துல வந்து அண்ணன் சொல்ற லைசன்ஸ் கதைக்கே நான் வர்றேன். ஒரு கட்டத்துல லைசன்ஸ் வச்சிருப்பீங்க, லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கு போறப்போ ஒரு ஃபைனை போடுறாங்க, இல்லை ஒரு சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கைக்கு கொண்டுட்டு போகிறாங்க. இன்னைக்கு அடுத்த மேம்பட்ட நிலைக்கு என்ன கொண்டுட்டு போயிட்டாங்கன்னா, நீங்கள் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, ஹெல்மெட் போடல, சீட் பெல்ட் போடல, இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றப்போ உங்களுக்கு வந்து லைசன்ஸ்லேயே ஆன்லைனில் போய் அதுக்கான அபராதத்தை விதிக்கிறாங்க. அந்த அபராதத்தை கட்ட முடியாத அதற்கு மேற்பட்ட குற்றங்கள், அந்த மேற்பட்ட குற்றங்களுக்கு ஒரு ஒரு காலகட்டத்தில் லைசன்ஸே கேன்சல் ஆகி போயிடுது. ஒரு காலகட்டத்தில் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அபராத தொகையை எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருது. நாளைக்கு என்னுடைய வண்டியை நான் விற்க போறப்போ இந்த வண்டி இவ்வளவு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது, இதை நீ வந்து கட்டலை, அதை கட்டினா தான் வந்து அதை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல், இந்த வண்டியில ஒருத்தர் அடிபட்டுட்டான்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கான பாதுகாப்பான சூழல், இதெல்லாம் எப்படி வந்துச்சுங்க? தொடர்ந்து மேம்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இதை பார்க்குறோம். நம்ம தொடர்ந்து, அதாவது தொடர் தகவமைப்பு மட்டும்தான் எல்லாத்தையும் லைவ்ல வச்சிருக்கோம். அது நம்ம மனித வாழ்வாகட்டும் தொழிலாகட்டும் எந்த ஒரு செக்டர் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த தொடர் தகவமைப்பும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கு நம்மை பொருத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தான் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி, அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நம்ம கொண்டுட்டு போகும். இது மொத்தமாக வந்து வைக்கப்படும் குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லி சொன்னா, ஏதோ முதலாளிகள் பூரா வந்து அதீத லாபத்தில் திளைப்பதாகவும், முதலாளிகள் பூரா வந்து ஒரு கொத்தடிமைத்தனத்தை திரும்ப கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு முயற்சியாகவும் தான் இது வந்து ஒரு கட்டமைப்புப்படுகிறதாகத்தான் அதை நான் பார்க்குறேன். அது அப்படி அல்ல, அப்படி அல்ல, அப்படி அல்லங்கிறத நான் தொடர்ந்து சொல்கிறேன். இது தொழிலாளர்களுக்கு நிச்சயமாக பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு சட்டமாகத்தான் இதை பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னைக்கு ஒவ்வொரு தொழிலாளர்களும் இங்கே வேலை செய்யக்கூடிய, நீ திருப்பூர் தான் நான் பேஸ் பண்ணி தான் பேசுகிறேன், திருப்பூரில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளரும் குறைந்தது 8வது தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இங்கே நிலவுது. 10வது படிச்சிருக்காங்க, 12வது படிச்சிருக்காங்க, காலேஜில் படிச்சிருக்காங்க, இத்தனை பேரும் இங்கே வேலை செய்யக்கூடிய சூழலில் எந்த ஒரு விதிமீறலோ தவறுகளோ நடந்தாலும் அடுத்த நிமிஷம் சம்பத்தனை நுள்ளிட்ட இங்கே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் எல்லாம் தலையிடுறாங்க. நம்ம சேர்றோம், பேசுகிறோம், ஒரு உரையாடல் நடக்குது, அதற்கான தீர்வுகளை நம்ம பெற்று கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அது வந்து தொடர்ந்து நடக்கும், அதில் வந்து எந்த விதமான மாற்றம் இல்லை. இந்த சட்டம் வந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருச்சு, உங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் எதுக்கும் கட்டுப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. இது மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன், தொழிலாளர்களுக்கு பாதுகாப்புக்கு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான். அப்புறம் இன்னொன்று, அவர் அறுத்தி அறுத்தி சொன்னார், 8 மணி நேரம் தான் வேலை, 4 மணி நேரம் நீங்கள் சட்டத்தை மீறித்தான் வேலை செய்கிறீங்க, வேலை செய்கிறீங்கிறது அழுத்தமாக அதை பதிவு பண்ணார். இது வந்து இன்றைக்கு நேற்று அல்ல, இது தொடர்ந்து இது வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இது யாரும் ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணலை. அங்கே இருக்கிற ஒரு நிறுவனம் இன்னைக்கு இருக்கிற இந்த ஒவ்வொரு நிறுவனமும் இன்னைக்கு எப்படி இருக்குங்க? இன்னைக்கு நீங்க திருப்பூர்ல ஒவ்வொரு நிறுவனத்தையும் எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு தொழிலாளியும் என்ன சொல்றாங்க, எங்க கம்பெனின்னு சொல்லுவாங்க. கம்பெனி பேரை சொல்லி அந்த கம்பெனியில வேலை செய்யறேன்னு சொல்ல மாட்டாங்க. எங்க கம்பெனியில வேலை செய்யறேன், எங்க கம்பெனியில வேலை வந்துருச்சு, எங்க கம்பெனியில பெட்டி போகுது, எங்க கம்பெனியில இன்னைக்கு பூஜை கொண்டு நடக்குது, எங்க கம்பெனியில இது நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொருத்தரும் அங்க ஒரு உரிமையை எடுத்துக்கொண்டு வேலை செய்வதால் தானே இன்னைக்கு நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு சீரான அதே சமயம் ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி நம்ம பயணிச்சிருக்கிறோம். ஒண்ணு, ரெண்டாவது, தொழிலாளர்களுக்கு மீண்டும் மீண்டும் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும், இதை வந்து நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு திரும்பவும் ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். நான் மற்ற ஊர் பற்றின பேச்சுக்கெல்லாம் வரல, நான் திருப்பூரை தான் திரும்ப திரும்ப நான் பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த தொழில் சமூகம் எவ்வளவு விஷயங்களை, அடிப்படை கட்டமைப்பு, இந்த நகரம் மேம்பாட்டிற்கும் இந்த மாநகர மேம்பாட்டிற்கும் எத்தனை அடிப்படை கட்டமைப்பு விஷயத்தில் உதவி இருக்குன்னு நீங்கள் அத்தனை பேர்த்துக்குமே தெரியும். அது வந்து ஒரு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், திருப்பூரில் வந்திருக்கக்கூடிய ஒரு நம்ம அரசு மருத்துவ கல்லூரியில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு வசதியாகட்டும், அப்புறம் எத்தனை பாலங்கள், எத்தனை அரசு பள்ளிகளை நம்ம தேர்ந்தெடுத்து, எத்தனை அரசு பள்ளிகளுடைய மேம்பாடு, டயாலிசிஸ் சென்டர்லேருந்து கிரிமிட்டோரியத்திலிருந்து திருப்பூரில் என்னென்ன கட்டமைப்பு வசதி தேவைப்படுகிறதோ ஒரு அரசாங்கத்திற்கீடாக நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து என்னுடைய முதலாளிகள் பயணிக்கிறதுக்கோ, முதலாளிகள் யூஸ் பண்ணுறதுக்கோ, அல்லது மற்ற அவங்களுடைய சார்ந்தவங்கள் யூஸ் பண்ணுறக்கோ இல்லை, ஒட்டுமொத்த திருப்பூர் சமூகமும் இங்கே இருக்கக்கூடிய இங்கே வந்து ஒரு குழப்பம் நடத்தி இங்கே வந்து ஒரு வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளியும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணுங்கிற அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் வந்து இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சிட்ருக்கிறோம், தொடர்ந்து செய்வோம்.
அப்படி வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தொழில் சமூகம் வந்து நிச்சயமாக தொழிலாளிகளை கைவிடாது. அது எந்த விதத்திலையும் எந்த தவறும் நடக்காது அப்படிங்கிறதையும் நான் இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். அது எல்லா பிரச்சனைகளையும் தொழிற்சங்கம் தலையிடுறோம், போர்ஸ் பண்ணா தொழிற்சங்கம் தலையிடுறோங்கிறதெல்லாம் உண்மைதான். அது திருப்பூரினுடைய பிரத்யேகமான சூழல். அது திருப்பூரினுடைய தொழிற்சங்க வரலாற்றோட தொழில் வரலாற்றோட ஏன்னா இந்த தொழில் தோன்றியதற்கான ஒரு பின்புலம் பெரிய வரலாறு, அதோட இணைச்சு பார்க்க வேண்டிய பிரச்சனை. அதை சட்டத்தோட சம்பந்தப்படுத்தக்கூடாது. திருப்பூருடைய பிரத்யேகமான சூழல் இந்த தொழிற்சங்க செயல்பாடு, தொழில் வளர்ச்சி என்பதல்ல. இது மற்ற நகரங்களோடு ஒப்பிடக்கூடாது. இது ஒரு ஒரு தனி கிளஸ்டர். முதலாளிகளும் தொழிற்சங்கங்களும் இன்னைக்கு வந்து ஒரே மேடையில் இருக்கீங்க. இந்த வளர்ச்சியும் அதனாலதான் சாத்தியப்பட்டிருக்கு. இந்த சட்டம் எந்த விதத்திலையும் இதுக்கு உதவி செய்யாது. நான் திரும்ப அழுத்தமா சொல்றேன், இந்த வளர்ச்சி என்பது இந்த சட்டத்துக்கு உட்பட்டுதான், இந்த சூழல்ல தான் இந்த தொழிற்சங்களும் இந்த முதலீட்டாளர்களும் சேர்ந்துதான் இந்த வளர்ச்சி உண்டு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு இந்த சட்டம் எந்த விதத்திலும் உதவி செய்யாது, மேலும் சூழலை மோசமாக்குமே தவிர இது உதவி செய்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னா ஒருவேளை அவங்க நம்பலாம். அது அவங்களுடைய நம்பிக்கை, நாம் அதை வேண்டான்னு சொல்ல முடியாது. என்ன நம்பிக்கையாக இருக்கலாம், கூடுதலான வேலை வாங்கலாம், உற்பத்தி செலவை குறைக்கலாம் என்று எதிர்பார்ப்பு ஒரு முதலாளிங்கிற முறையில் இருக்கலாம். ஆனால் அது சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிரு மாதிரி இருக்காதுங்கிறதான் எங்களுடைய வருத்தம். இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில, சமூகத்துல, தொழில் உறவுல ஒரு பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும்ங்கிறது எங்களுடைய வருத்தம், கவலை. அதனாலதான் நாம் இதை என்ன நான் திரும்ப திரும்ப சொல்றோம். அப்போ இன்னைக்கு உலகின் பல நாடுகள்ல 7 மணி நேரமா 6 மணி நேரமா குறைக்கிறங்க விவாதம் எல்லாம் ஏன் நடக்குது? ப்ரொடக்டிவிட்டி ஏற்கனவே சொல்கிற போது ப்ரொடக்டிவிட்டி குறையுது. மற்ற நாடுகளோடு ஒப்பிடுற போது திருப்பூரில் ப்ரொடக்டிவிட்டி கம்மி, உண்மை குறையுது. அதை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகள், அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் இருக்குமானால் அதை நம்ம வரவேற்கலாம். அதில் ஒன்று எங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் திருப்பூர் எனக்கு வருஷம் ஞாபகம் இல்லை, 92 இருக்கலாம், எனக்கு சரியாக நினைவில்லை. தொழிலாளிகள் சம்பள உயர்வு பேச்சுவார்த்தை நடக்கிற போது அன்னைக்கு உற்பத்தியோட இணைஞ்சு சம்பளம் பேசலாம்னு சொன்னாங்க. அதுல ஒரு உடன்பாடு வரல. நீதிபதி வரதன் ஒருத்தரை ஜட்ஜை அப்பாயின்ட் பண்ணி அவர் ஒரு அறிவியல் பூர்வமான உற்பத்தி திறனோட இணைஞ்ச சம்பளத்தை ரெக்கமெண்ட் பண்ணார். இன்னைக்கும் அந்த ஆய்வு, அந்த ரெக்கமெண்டேஷன் எங்ககிட்ட இருக்குது. அன்னைக்கே இந்த உற்பத்தியாளர்கள் அதை நிராகரிச்சாங்க. இந்த உற்பத்தி திறனையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இந்த ஊதியத்தையும் ஏற்றுக்க மாட்டோம்னு நிராகரிச்சாங்க. அப்போ நான் அதுக்காக 30 வருஷத்துக்கு பின்னால் போயிட்டேன்னு நினைக்க வேண்டாம். இன்னைக்கும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கு தொழிற்சங்கங்கள் எல்லா விதத்திலையும் உற்பத்தியாளர்களோடு இணைச்சு போறதுல எங்களுக்குன்னு எந்த தயக்கம் இல்லை. ஆனால் அதுக்காக வேலை நேரத்தை அதிகரிச்சாத்த உற்பத்தி திறன் அதிகரிக்கணுங்கிறது ஒரு முழுக்கவே நிராகரிக்கிறது. ஆமா, அது ஒரு சரியான வாதமாக எனக்கு படலை. நான் இல்லை ஒரு இல்லை தேசிய புள்ளியியல் துறை அறிக்கை 2019 நகர்ப்புறங்களில் சராசரி வேலை நேரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60.47 61 மணி நேரம் வந்து சராசரியாக வேலை செய்கிறாங்கிறது தான் அந்த தேசிய புள்ளியியல் துறை கொடுத்துருக்கிற அறிக்கை. ஏற்கனவே 48 மணி நேரம் தான் இருக்குது, சட்டத்தின்படி 48 மணி நேரம் தான் வேலை செய்யணும். ஆனால் ஏற்கனவே 61 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இப்போது இந்த 8 அதிகரிக்கப்பட்டிருக்க 12 மணி நேரமாக உயர்த்தப்பட்ட இந்த அறிவிப்பு எந்த வகையில் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க? திரும்ப திரும்ப அதையே தான் சொல்கிறேன். தேசிய புள்ளியியல் ஆய்வு நிறுவனமே 61 மணி நேரம் ஒரு தொழிலாளி வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த அரசு விதிகளுக்கு உட்பட்ட அந்த 8 மணி நேரம் என்று நீங்கள் 48 மணி நேரத்திற்கு உண்டான பாதுகாப்பு மட்டும்தான் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு இது வரைக்கும். இந்த மசோதாவின் மூலமாக கூடுதலாக அவர்கள் வேலை செய்யக்கூடிய நேரத்திற்கும் அந்த பாதுகாப்பு கிடைக்குங்கிறத நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தில் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது சம்பத்தனை சொன்னார், சிஐடியு வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நாங்கள் தலையிடுவோம், அது கண்டிப்பாக எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி போட்டோம். மனதார வரவேற்கிறேன். சிஐடியு மட்டுமல்ல, இந்த தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய ஒவ்வொரு தொழிற்சங்கங்களும் அதை தொடர்ந்து செய்யணும்னு சொல்கிறேன் நான். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் திருப்பூர் ஏகமாக இன்னைக்கு ஒரு 300 நிறுவனங்கள் 40 வருடங்களுக்கு முன் இருந்த இடத்துல இன்னைக்கு ஒரு 20,000 நிறுவனங்களுக்கு மேல் வந்துருச்சு. எந்த நிறுவனங்களில் என்ன மாதிரியான செயல்பாடுகள் எப்படி அவங்க செஞ்சிட்ருக்காங்க, எப்படி தொழிலாளர்களை நடத்துகிறார்கள் என்பதை வந்து
இவங்கெல்லாம் சொன்னா தான் நாங்கள் அடுத்த கட்ட மேம்பாட்டை நோக்கி நாங்கள் போக முடியும். அப்போ இவர்கள் நான் திரும்ப திரும்ப அவர்கிட்டையும் வலியுறுத்திட்டு இருக்கிற ஒரே விஷயம் அதுதான், தொழிற்சங்கங்கள் மிக வலுவாக இருந்தால் மட்டுமே தொழில் வந்து மேம்பாட்டு நடக்கும், அதில் எந்த மாற்று கருத்தமும் இல்லை. அப்போது அவங்க தொடர்ந்து அதை செய்யணும், முன்னெடுக்கணும். நாளைக்கு இந்த சட்டம் அமலுக்கு வந்து ஆளுநரின் ஒப்புதல் கேட்டு இது அமலுக்கு வந்தால் ஒருவேளை, ஏன்னா பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க, கூட்டணி கட்சியாக இருக்காங்க, என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையை தாண்டி இது அமலுக்கு வந்தால் இன்றைக்கு இருந்த வேகத்தை விட அதிக வேகமாக அவர்கள் செயல்படட்டும். எங்கெல்லாம் இது மாதிரியான ஒரு தவறுகள் நடக்கிறதோ இல்லை ஃபோர்ஸ் பண்ணி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் வருகிறதோ அந்த விஷயத்தை வந்து கவனத்துக்கு கொண்டுட்டு வரட்டும், அதற்குண்டான தீர்வுகளை வழங்க எங்கள் ஏற்றுமதியாளர் சங்கம் உள்ளிட்ட அத்தனை சங்கங்கள் அந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தில் யாரெல்லாம் கையெழுத்து போடுறோமோ அத்தனை பேரும் அதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் இந்த நிகழ்ச்சி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இந்த உரையாடலின் ஒரு இறுதி கட்டத்தை வந்து நம்ம நகர்ந்து வந்துட்டோம். இருதரப்புக்கும் உங்கள் சில சாதக பாதங்கள் பனியன் தொழிலை பொறுத்த வரைக்கும் சில சாதக பாதங்கள் இருக்கிறத வந்து உங்கள் ரெண்டு பேர்த்தோட பேச்சையும் புரிஞ்சிக்க முடியுது. உலகம் முழுக்க 8 மணி நேர வேலையை 6 மணி நேர வேலையாக குறைக்கணும்னு போராடிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இங்கே வந்து ஏற்கனவே இருக்கிற 8 மணி நேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்தணுங்கிற இந்த அரசின் அறிவிப்பு ஒரு பெருநிறுவன முதலாளிகள் தரப்பில் ஒரு வரவேற்பையும் தொழிற்சங்கங்கள் மத்தியில் ஒரு கடுமையான அதிருப்தியையும் உருவாக்கியிருக்கு. இது குறித்து ஒரு மறுபடியும் ஒரு ஆலோசனை கூட்டத்தை வர திங்கட்கிழமை அன்னைக்கு முதலமைச்சர் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதில் ஒரு நல்ல சரியான சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு முடிவை இந்த அரசு எடுக்கும்னு நம்புவோம். இந்த உரையாடலில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி.